வணக்கங்க நண்பர்களே, நான் உங்கள் பட்டதாரி விவசாயி. என்னடா இவன் கலர்ஃபுல்லாக ஒரு பூவை காமிக்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம இன்னைக்கு கார்டனிங் டூ பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தோட்டம்னா பழங்கள், காய்கறிகள், விவசாயம். வீட்டை பொறுத்த வரைக்கும் கார்டனிங்காக இருக்கணுங்க. ஒரே பூவாக இருந்தேன்னா நம்ம மார்னிங் ஃப்ளவர் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 7 day ரோஸஸ் சொல்லுவாங்க. ஆமாங்க, அது ஒரு வாங்கிட்டு வந்தால். இது ஒரு ஹைபிஸ்கஸ், நல்ல ஹைப்ரிட் வெரைட்டிங்க. இது சூப்பராக இருக்கும், புதுட்டே இருக்கும் அப்படின்னாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ், இது 7 day ரோஸ்னு தான் சொன்னாங்க. அதாவது 7 நாளுமே புதுட்டு இருக்கும் அந்த ரெண்டுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து செவ்வந்திங்க. இது ஒரு கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு வாங்கிட்டேன். இது வந்து இந்த மணவரைக்கெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, டேலியா மாதிரி அந்த மாதிரிங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ரோஸு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது அதே மாதிரி தான், எல்லோ செவந்தி ப்ளஸ் அந்த ரெட்டு கொஞ்சம் கலந்துருக்கும். அந்த ரெண்டு நாற்று ஒரே இதில் இருந்துச்சு பாட்டில், அள்ளிட்டு வந்துட்டேங்க. இதெல்லாம் வீட்டில் வச்சுருக்க இந்த லெமன் டீ போடுற கிராஸுங்க, இதெல்லாம் வீட்டில் வந்து வச்சு விட்டுங்க. கத்தாழை, இதெல்லாம் மூலிகை சம்மந்தமாக வச்சு விட்றதுக்கு வேண்டி இதை வச்சு விட்டுங்க. இப்போ இந்த 7 pot இருக்கு பார்த்தீங்களா, காலி பண்ணி நம்ம அதில் வந்து ஃபில் பண்ணி செடியை வைக்க போகிறோம். அதுதான் இந்த கார்டனிங் பண்ண போகிறோம் நம்ம. என்னடா ஒரே பூக்கள் பூக்கும் தருணமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, தோட்டத்துக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எலுமிச்சம்பழம் நாற்று ப்ளஸ் சப்போட்டா அப்புறம் செவப்பு கொய்யான்னு ஒன்று பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. ரெட் கலரில் செடியே ரெட் கலர் இருந்துச்சு. இதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நடுறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். கோழிப்பனையில் நடலான்ட்ருக்கேங்க இதை. வாங்க நம்ம இது வீட்டில் வச்சுருக்கிற இதெல்லாம் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 pots வச்சுருக்குங்க. இதெல்லாம் என்ன செடின்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் எங்கள் அண்ணாவோட டிபார்ட்மெண்ட்டு. ஆமாங்க, அவன் வீடு கட்ட புதுசில் அவன் வச்சதான் இந்த நாற்றுலாம். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பழங்கள் பூக்கள் தாங்க. இங்கே ஒருத்தர் வாருங்க வேடிக்கை பாட்டே இருக்காரு பாவமாக. ஆனால் அவர் பாவம் நினச்சிடாதீங்க, எப்போலாம் அந்த பாட்டெல்லாம் பிடுங்கி வீசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்காக வெயிட்டிங், கொண்டுருவேன் ஓடிடும். சரி வாங்க நம்ம வீட்டு அவுட்டரில் வந்து காம்பவுண்ட் ஓரத்தில் வச்சுக்கிறது காமிக்க. இது புஷ்ஷுங்க, வீட்டு முன்னாடி வைக்கிறது நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ், இது வந்து நம்ம நாட்டு இதே தாங்க. இது பார்த்திங்கன்னா பெரண்டேன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க, பசியை ஏற்படுத்தி கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் தான். இது வந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, அது சும்மா வச்சதாங்க. மீதி இருக்கிற அந்த செடிகள்லாம் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் என்னென்னு எனக்கே தெரியலைங்க. ஒரு இவர் நர்சரிக்காரர் கொண்டு வந்து வச்சுட்டு போனாருங்க, என்னென்னு எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து குச்சி பார்த்திங்கன்னா அந்த பால் வடின்னு சொல்லுவாங்க, ஒரு செடி ஒரு பெருசாக ஒரு மரம் மாதிரியே இருக்கும். அது இலையெல்லாம் பால் வரும், பூவும் சூப்பர் சூப்பராக இருக்கும். அதுதான் நட்டுருக்கா பாருங்கள், முளப்பு சூப்பராக வந்திருக்கு. இப்படி தான் அங்கே முளப்பிடுவது பாருங்கள். இதான் சாக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டான். கேட் திறந்துவிட்டாலே இதான் வம்புங்க, இவங்ககிட்ட ஓடிடுவான். பிடி கூப்பிட்றக்குள்ள வரவே மாட்டான். அந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடெலாம் அதே சேம் கேட்டுக்கு ஓரத்தில் இருக்கிற 2 bush சொன்னோம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகுங்க, சூப்பராக இருக்கும். பெருசாச்சுன்னா இந்த இது நாற்று வாங்கி கேட்டு முன்னாடி எங்கே வைங்க, நல்லது கூட இது. இது பார்த்திங்கன்னா இந்த செடி கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் வந்து இது கட்டி போட்டு அது பார்த்திங்கன்னா முளைக்கும். இது கத்தால் வச்சுருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அரளி செவப்பாரில் வச்சுக்கணும். இது எதுக்குன்னா சாமிக்குன்னே வச்சுருக்குறோம், பிடிங்க அப்பப்போ அம்மா இது பண்ணிக்குவாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பிளான்டேஷனுக்கு போகலாம். செம்மண் எடுத்து வந்து வச்சாச்சுங்க, அதில் கல் இதை மண்ணெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி நம்ம பாட்டை வந்து கிளியர் பண்ணி கொஞ்சம் உரங்கள் எடுத்து வந்து வச்சுருக்கிறேன். அது ஏற்கனவே ஆல்ரெடி பாட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். சாணம் எருவு இதெல்லாம் கலக்கி ப்ளஸ் இந்த எருவு சத்தெல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாட ஏற்கனவே அந்த பாட்டில் போட்டு வச்சுருந்தேன். இது வந்து செம்மண், கொஞ்சம் அது கொஞ்சம் கலக்கலாம். இந்த இதுக்கு செம்மண் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செடி வைக்கிறதுக்கு உகந்த மண்ணுனா செம்மண் தாங்க. செம்மண் எப்போவுமே வச்சுக்குங்க, நல்லாயிருக்கும். இவர் பாருங்கள், இவர் நோட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம நாய்க்கர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் நோட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம பின்னாடியே வருவார், என்ன தான் அவர் கிடைக்குதுன்னு தெரியல. ஆனால் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா அதை பண்ணிகிட்டே இருப்பார். பாருங்கள், புரியல நான் என்ன பண்ணுறேன்னு. நீங்கள் என்னதான் பண்ணு, நான் வந்து தோண்டி வீசிடுவேன் அப்படின்னு. ஆமாங்க, அசால்ட்டாக நினைக்காதீங்க, செடி ஒன்றே விட மாட்டான். பாட்டில் போட்டு வச்சா வச்சுக்கங்களேன், நம்ம ஆள் மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சுனா பூரா மண்ணை கவுத்துட்ருவான், இல்லைன்னா செடி ரெண்டாக கட் பண்ணி விட்டுருவான். அழகழகாக பூவை வீடியோ எடுத்து காமிச்சு பார்த்தீங்களா, அந்த பூவை பூரா அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி கடிச்சு கீழே போட்டு வச்சுருப்பான். அதை பார்க்கும்போது அப்படியே பத்திட்டு வரும், அப்படியே நல்ல பயமாக உட்காந்துருப்பான். அப்போ அமைதியாக விட்டுருவேன், என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்பப்போ டென்ஷன் ஆனாலுமே 2 காட்டுறது தாங்க. இதெல்லாம் அரசியலில் சகஜா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள், மண்ணையே பட்டுக்கிறேன். இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்கிறேன். நோ பாஸ், ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படிங்கிறான். சரி விட்டா பார்க்கலாம் அப்படின்னு விட்டேன். அப்புறம் மூஞ்சை கொடுத்து உள்ள விட்டம் பாருங்கள், ஓடிட்டான். பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன், என்னதான் கிடைக்கும் தெரியல. 2 செடியாவது நட்டு கொடுக்கலாம், அதுவும் நட்டு கொடுக்க மாட்டான். எப்பவுமே பாட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணுங்க. அதே மாதிரி நம்ம இந்த வேறு அந்த பாக்கெட் கிழிக்கிறோம் பார்த்தீங்களா, கிழிக்கும்போது கொஞ்சம் அந்த இதை வந்து லைட்டாக கீறி விட்டு மண்ணை போட்டு ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக அமித்து விட்டு விடணும். அமித்து விட்டு ஒரு வாரம்
அப்படியே தண்ணி ஊற்றி லைட் லைட்டாக தான் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப சொதம்ப தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கீழ் பாட்டில் வந்து கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கணுங்க. ஹோல்ஸ் வச்சு இது பண்ண, நான் பாட்டில் அனுபவம் இல்லைங்க, ரொம்ப அவ்வளோ வச்ச அனுபவமெல்லாம் ரொம்ப இல்லைங்க. நான் தோட்டத்தில் விவசாயம் பண்ணலாம், அது வேறுங்க. இங்கே வந்து இது பண்ணுறது வளர்த்துறது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக எனக்கு கிடைக்குது. பார்க்கலாங்க நம்மளோட கார்டனிங்கு எப்படின்னு. ரெண்டுமே ஒன்று தான், விவசாயத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம். விவசாயி வந்து பெரிய லெவலில் பண்ணுறோம், இது சின்ன லெவலில் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன லெவலில் பண்ணுறது தான் நல்லா வருதுங்க. எனக்கு கேட்டால் பெரிய லெவலில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதில் சொதப்பல் நிறைய வந்துடும். ஆனால் சின்ன லெவலில் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும். நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த பூக்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் ஃப்ரீ டைமெல்லாம் கிடச்சுன்னா இந்த மாதிரி பூக்கள் இந்த மாதிரி அழகழகாக நிறைய இருக்குங்க. நர்சரி போய் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது. அந்த மாதிரி போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து வைங்க. என்ன வில தான் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லுவாங்க, பேரம் பேச வாங்கிட்டு வரணும். நான் அப்படி தான் வந்தேன். இதை இதாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளோட முதல் எதிரின்னு சொல்லுவாங்க. இதை அடித்து ஒழிக்கணுங்க. ஆமாம், இனி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுங்க. பாருங்கள் இடத்த பூரா நான் நார் அடிச்சிட்டேன். எங்கள் அம்மா வந்தால் சத்தம் போடுவாங்க, அதனால் அவன் வரக்குள்ளே கடகடன்னு க்ளீன் பண்ணிடலாம். இவன் பாருங்கள் க்ளீன் பண்ணியாவது கொடுக்கலாம், ஆனால் அது பண்ணாமல் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கிறான். என்ன தான் இவனை இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்மளை இடங்கள் பண்ணாமல் இருக்கிறான் அது வரைக்கும் போதும். ஆமாங்க, இனி க்ளீன் பண்ணி ஃபுல்லாக முடித்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டரிங் தாங்க. வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் சொன்னோம் பார்த்தீங்களா, சொதம்பு ஊற்றாதீங்கன்னு. சும்மா ஜஸ்ட்டு டச்சப் கொடுக்குற மாதிரி லைட் லைட்டாக ஊற்றுங்க. எப்போ செடி ரொம்ப வாடுற மாதிரி இருக்குதோ, அதாவது செடிகளை பொறுத்த வரைக்கும் வாட வச்சு விடணுங்க. அதாவது அதுக்குன்னு ரொம்பமாக கறி போன மாதிரி வாட வைக்கிறாதீங்க. லைட்டாக தலை சாஞ்சு கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் பார்த்து தண்ணி விடுங்க. மெயினாக மார்னிங் டைம் தண்ணி விடணும், அப்புறம் ஈவினிங் டைம் வேணால் விடலாங்க. அந்த மதியான டைமில் விட்டிங்க என்ன ஆகுன்னா, அந்த உஷ்ணம் மண்ணில் இருக்க உஷ்ணம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே செடி மேலே எழுந்திரிக்கும். அப்போ என்ன ஆகுன்னா செடி வந்து அதிகமாக காயறக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து எப்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட நாள் வந்து கலர்ஃபுல்லாக மாறும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி செடிகளை வந்து வாங்கி வைக்க விரும்புகிறேன். நம்ம எந்திரிச்சோடனே நம்ம பார்க்கக்கூடிய இது டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். இந்த செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊதுறோம் பார்த்தீங்களா, அப்போ நம்மளோட என்ன ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எது இருந்தாலுமே நம்ம அறியாமல் நம்ம அந்த கான்சன்ட்ரேட் வந்து அந்த செடி மேலே ஃபோக்கஸ் ஆகிரும், அந்த தண்ணி மேலே ஃபோக்கஸ் ஆகும், அதோட வளர்ச்சி மேலே ஃபோக்கஸ் ஆகும்போது நம்ம மன சந்தோஷமும் கிடைக்கும், அமைதியும் கிடைக்குங்க. எல்லாருமே இதே மாதிரி சந்தோஷமாக இருங்க. நம்மளோட வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திடுங்க. நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்டு மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவில் கொடுத்துட்டே இருப்பேங்க. நான் உங்கள் பட்டதாரி விவசாயிங்க, நன்றிங்க. அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.